ஏய், டேபிள் மேல இல்ல, எங்க இருக்கு? உங்க லேப்டாப் பக்கத்துல இருக்கு பாருங்க. லேப்டாப் பக்கத்துல yellow color ஃபைல் தான் இருக்கு. அதுக்கு கீழ இருக்கு மாமா. அதுக்கு கீழயா? இது முதல்ல பார்த்து சொல்ல மாட்டீங்களா? நீங்க தான் என் மூஞ்சி காட்ட வேணன்னு சொன்னீங்களே. இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. இதுக்கு நீ திரும்பாமையே இருக்கலாம், பேசாம போங்க மாமா. என்ன பாஸ், மேடம் கூட ரொமான்ஸா? நான் வேணா போயிட்டு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வரட்டுமா? யோ, லூஸ் மாதிரி பேசாத, உள்ளவாய. பாஸ், மெஸ்ஸஸ் இன்ஃபோ கம்பெனில இருந்து நமக்கு ஆர்டர் கொடுக்க ரெடியா இருக்காங்க பாஸ். மெஸ்ஸஸ் இன்ஃபோவா? ஆமா பாஸ். சூப்பர் யா. யோ, அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனியா? பேமெண்ட்லாம் ப்ராம்ப்டா இருக்கும், ஜெனூனான கம்பெனி வேற. யோ, கண்டிப்பா அந்த ஆர்டரை நம்ம எடுத்தே ஆகணும். நிச்சயமா பாஸ். பாஸ், அத பத்தி பேசுறதுக்கு நாளைக்கு 3 மணிக்கு அப்பாயின்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நாளைக்கு 3 மணிக்கு எனக்கு வேற அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு. ரன்பீர், அத நாளைக்கு மறுநாள் வச்சுக்கலாமா? கொஞ்சம் ஹம்பிளா கேட்டு பாரு. பாஸ், என்னயா? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். என்ன? நாளைக்கு மீட்டிங் உங்களோட இல்ல, சக்தி மேடத்தோட. ஆமா பாஸ், ஆர்டரே சக்தி மேடம் பேர்ல தான் வந்திருக்கு. யோ, அந்த ஆர்டரை தேவையில்ல, மீட்டிங் கேன்சல் சொல்லியா? என்ன பாஸ், நீங்க இப்பதான் சொன்னீங்க ஜெனூனான கம்பெனி கண்டிப்பா ஆர்டர் எடுக்கணும்னு, இப்ப திடீர்னு மனசு மாறிட்டீங்க. நான் அப்படித்தான் மாறுவேன். வேணாம்னா வேணாம், முத அந்த மீட்டிங்க கேன்சல் பண்ணு. ஓகே பாஸ். ஏங்க, எதுக்கு இந்த ஆர்டரை வேணாம்னு சொன்னீங்க? எனக்கு அந்த கம்பெனியே பிடிக்கல. கம்பெனியே பிடிக்கலையா, இல்ல அந்த ஆர்டர் ஏன் பேர்ல வந்தது பிடிக்கலையா? ஆஹா, இவங்க அப்படியே போய் ஆர்டர் புடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. போ, போய் வேலைய பாரு. ஓ, வைத்தறிச்சலா? இதோ தீர வாசனை வருதே. ஓ, இங்க இருந்து தான் வருதா? என் பேர்ல வந்ததனால தானே ஆர்டர் கேன்சல் பண்ணீங்க? நானும் இந்த கம்பெனி ஸ்டாஃப் தானே மாமா. நானும் என் பங்குக்கு ஆர்டர் எடுத்துட்டு வந்தா கம்பெனிக்கு நல்லது தானே? ஏய், கம்பெனிக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன். மாமா, ஒரு டீம்ல எப்பவும் கேப்டன் மட்டுமே ரன் எடுத்தா ஜெயிக்க முடியாது. மத்த பிளேயர்ஸும் விளையாடினாதான் டீம் ஜெயிக்கும். இத டீம் ஒர்க்கா பாருங்க, அப்பதான் கம்பெனிக்கு நல்லது. அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க. கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிட்டாரே. ஹலோ சார், சக்தி மேடம் பாக்க டெக்னோ சாஃப்ட் கம்பெனில இருந்து வந்திருக்காங்க. அப்பாயின்மென்ட் கேக்குறாங்க, உங்களை அனுப்புவா சார். சக்தி மேடம்க்கு 4 நாளா டிசென்ட்ரி போய் ஹாஸ்பிடல்ல குளுக்கோஸ் ஏறுது. அப்பாயின்மென்ட்ட கேன்சல் பண்ணுங்க. ஓகே ஓகே. சாமியே, சரணம் ஐயப்பா, நல்ல தூக்கத்தை கூட. ஐயப்பா ஐயப்பா, பால் சாப்பிடுங்க. எனக்கா? சாமியே, சரணம் ஐயப்பா. கேள்வி வர பாடி சாமி. என்ன சாமி? நான் உன்னை கூப்பிடலடா. அம்மடி மீனாட்சி, சுந்தருக்கு பால் கொடுக்குறியாமா? அப்படியே எனக்கும் ஒரு கிளாஸ் பால் கொடுமா? பாடி சாமி, நான் வேணா உங்களுக்கு பால் ஊத்துட்டுமா? ஏண்டா, நீ எனக்கு பால் ஊத்துறியா? ஆமா ஆமா.
எனக்கு ஏற்கனவே ஊத்துற பாலே போதும். எனக்கு மீனாட்சியே கொடுக்கட்டும். சுந்தர் சாமி, காலையில 4 மணி மறந்துடாத, நானே வந்து உன்னை எழுப்புவேன். ஆ சரிங்க பாட்டி சாமி. மீனாட்சி, சாமி மாலை போட்டிருக்கு, கவனமா இருந்துக்குமா. வர ரொம்ப பொண்ணுது மீனாட்சி சாமி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பாலை பாட்டி சாமிக்கு கொடுத்துருங்க. எங்க இது உங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணதுங்க. ஐயோ பரவாயில்ல மீனாட்சி சாமி, நம்ம பாட்டி சாமிக்கு அதை விட ஸ்பெஷலா ஒரு விஷயத்த நான் தரேன், அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் சாமி சரணம். இப்போ ஓகே, எப்படி? நீங்க என்ன குழந்தை பிள்ளையாவே இருக்கீங்க, இங்க கொடுங்க. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா ஒரு மாத்திரை எல்லாம் பத்தாது, நார்மல் டோசேஜ் பாட்டிக்கு வொர்க் அவுட் ஆகாது, ஹெவி டோசேஜ் தான் வொர்க் அவுட் ஆகும். பாட்டி உன்ன சீரியஸான வில்லி நினைச்சு, ஆனா இப்படி சிரிப்பு வில்லியா இருக்கே பாட்டி. நான் அது பரவாயில்ல, பாவப்பட்டு ஒரு மாத்திரை தான் போட்டேன். ஆனா நீ ஆசையா மீனச்சி கையில பால் கேட்டியே, மொத்த மாத்திரையும் கூட்டிட்டாலே பாட்டி. சாமியப்பா இப்ப கொண்டு போய். பாட்டி இனிமே எல்லாம் அவன் கையில, சாமியே சரணமையப்பா. எல்லாரையும் வாட்ச் பண்றதே நமக்கு பெரிய வேலையா போச்சு. பாட்டி இந்தாங்க. என்ன இப்பதான பால் கேட்ட, அதுக்குள்ள கொண்டாந்துட்ட? ஐயோ பாட்டி, நான் அவருக்கு முன்னாடி உங்களுக்கு தான் பால் ரெடி பண்ணேன். சரி நீங்க கேட்டதும் கொடுக்கலாமேன்னு வெயிட் பண்ணேன். கேட்டதுக்கு அப்புறமா கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணியா? எங்கயோ இடிக்கிற மாதிரி இருக்க. ஐயோ பாட்டி, இந்த பால்ல பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டிருக்கேன். இந்தாங்க பாட்டி, நீங்க யோசிக்கிறத பார்த்தா இந்த பால் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருக்கேன். இரு இரு இரு, கொண்டா 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 கொடு. இதுல பாதாம் பிஸ்தா இல்லாமா போட்டிருக்க? ஐயோ ஆமா பாட்டி, உங்க ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாமே போட்டிருக்கேன். என் கண்ணு ராஜா. இந்தா பாட்டி, ஸ்பெஷல் பால் எப்படி இருந்தது? பெருசா ஒண்ணும் வித்தியாசம் தெரியலையம்மா. அப்படின்னா கரெக்ட், ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நல்லா வித்தியாசம் தெரியும். என்னதான் இருந்தாலும் மீனாட்சி தங்கமான பொண்ணு, அந்த சக்தி இருக்காளே, அவ தான் கொஞ்சம் மோசம். வயிற்றுல கடாமடான்னு கேக்குதே. ஐயோ வேணும், நல்ல வேணும். பொய் தான்,
இது நாள் வரைக்கும் உன்னை பிடிக்கலன்னு சொன்னது எல்லாம் பொய் தான். எப்போ உன்னை முத முத பார்த்தேனோ அப்பவே. அப்ப ஏன் பிடிக்காத மாதிரி இருந்தீங்க? அது எனக்குள்ள இருந்த சில விஷயங்கள் என்னை தடுத்துட்டே இருந்தது. உன் மேல நான் ஆசைப்பட்டுற கூடாது, உன்னை நான் காதலிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பெல்லாம் நான் செஞ்சேன். பட் என்னதான் விலகி விலகி போனாலும் சூழ்நிலை உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கு. உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், உனக்கே தெரியாம. சக்தி, உன் கூட வாழணும், கடைசி வரைக்கும் உன் கூட வாழணும். ஐ லவ் யூ. என் காதலை ஏத்துப்பியா? I love you so much. I love you so, so, so much. Sir, venda sir. Venda sir, enna vittrunga sir. Sir, venda sir. Sir, sir, venda sir. Enna vittrunga sir. Vittrunga sir enna. Please sir, vittrunga sir enna. Venda sir. Sonna kelunga sir. Vittrunga sir enna. Sir, venda sir. Enna vittrunga sir. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். ஒரு பெண்ணை கொலை செய்த வழக்கில் பலதரப்பு சாட்சியங்களையும் தீர விசாரித்ததில் சிவா என்பவர்தான் இந்த கொலையை செய்தார் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகியுள்ளது. எனவே இவருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்கி இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. Oh.
யோசிக்கிறாவ. ஏய், என்ன காலையில மந்தம் உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய் சத்தி, ஒன்னதான் என்ன கனவ? அப்படி என்னதான் கனவு காண்ற? பேசாம இவர்கிட்ட கனவை பத்தி சொல்லிடலாமா? ஏய், உன்னதான் கேக்குறேன், மரம் மண்ட மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்க, வாயை திறந்து ஏதாவது சொல்ல. இல்ல, இப்ப இத பத்தி சொன்னா சத்தியமா நம்பவே மாட்டாரு. தேவையில்லாம இத பத்தி சொல்லி இவரை ஏன் அப்செட் ஆகணும்? ஏய், உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தியா? இப்படியே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டே இரு. காலண்டர்ல டேட் தான் போய்கிட்டே இருக்கும். சத்தி, நீ என்ன பண்ற? ஒரு ஆட்டோ பிடிச்சு ஆபீஸ் போயிரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன ஆட்டோல அனுப்பிட்டு நீங்க எங்க போறீங்க? நான் எங்க போனா உனக்கு என்ன? உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போனும்னு சட்டம் இருக்கா என்ன? இல்ல, தெரிஞ்சுக்கலாம் தான். எனக்கு ஆடிட்டர் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் நான் ஆபீஸ் போவேன். அதனாலதான் உன்னை ஆட்டோல போக சொல்றேன், போதுமா? என்னங்க, நான் உங்க கூட ஆடிட்டர் ஆபீஸ் வரேங்க, ப்ளீஸ்ங்க. ஏய், உன் மனசுல என்ன குழந்தை நினைப்பா? டெய்லி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர மாதிரி உன்னை என்ன ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணுமா? இதுதான் என்னோட வேலையா? மாமா மாமா, ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் உங்க கூட வர மாமா. தினமும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு மட்டும் என்ன ஒரு நாள்? தெரியல மாமா, மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு மட்டும் நான் உங்க கூட வரேனே. இங்க பாரு, தேவையில்லாம பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. என் லைஃப்ல ஒவ்வொரு 5 நிமிஷத்தையுமே நான் வேலியபிளா நினைக்கிறேன். அதை உன் கூட பேசி வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு வேலை இருக்கு, நீயும் போய் ஆபீஸ்ல டயத்தை வேஸ்ட் பண்ணாம வேலையை பாரு. நாளைக்கு அந்த சுதர்ஷன் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணு. என்னங்க பாத்துங்க, கால் அடிபட்டுருச்சா? வாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க, இல்ல குடிக்க தண்ணி எடுத்துட்டு வர, கொஞ்சம் உள்ள வாங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ ஓவர சீன் போற? நான் உன்கிட்ட தண்ணி கேட்டேனா? இல்ல மாமா, இப்படி வெளியில போகும்போது அடிபட்டா அபசகுணம் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு போனா நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் சொல்றேன். இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி சாஸ்திரம் சம்பிரதாயம் இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அதெல்லாம் சோம்பேறிங்களுக்காக உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கை. உன்னை மாதிரி லூசுங்க வேணா அதெல்லாம் நம்பலாம், நான் நம்பணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் வர்றேன். இங்க பார், அதுவும் இல்லாம நாம ரெண்டு பேர் சேர்ந்து வாழ போறது இன்னும் 1 வருஷம்தான். இந்த மாதிரி கணவனே கண் கண்ட தெய்வம்னு சென்டிமெண்டா பேசி என் மனச மாத்திரலான்னு மட்டும் நினைக்காத. நிச்சயம் அது நடக்காது. அது மட்டும் இல்ல, என் மேல தேவையில்லாம நீ ஆசையும் வளர்த்துக்காத, அது உனக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். 1 வருஷம் கழிச்சு நீ தனியா நிப்ப பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். எப்பவுமே சாமி கும்பிட மாட்டாளே, இன்னைக்கு என்ன கண் கலங்கி சாமி கும்பிடுறா? சாமி, இது வரைக்கும் எனக்காக நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. முத தடவையா இப்போ உன்கிட்ட ஒண்ணு நான் கேக்குறேன். நான் கனவுல கண்டது
கனவாவே இருக்கட்டும் சாமி. எந்த காரணத்துக்கொண்டும் நிஜமாக கூடாது. சிவாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவர் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் சாமி. எனக்கு அது போதும்.